வணக்கம். பீகாரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்பது தெளிவாகி இருப்பதாக பிரதமர் மோடி பேசினார். பீகார் முதல் மந்திரியாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவரும் முன்னாள் மத்திய மந்திரி லல்லு பிரசாத் யாதவின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் முதல் மந்திரியானால் ஆச்சரியப்பட மாட்டேன் என சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். மாநில உதய நாள் கொண்டாடும் மாநிலங்களின் மக்களுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 81.84 லட்சமாக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 46,964 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 470 பேர் மரணம் அடைந்துள்ளனர். கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 91.54% உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு 1.49% உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்த தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு நேற்று இரவு காலமானார். அவரது மறைவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சட்டமன்றத்தில் அவை மரபுகளுக்கு உட்பட்டு செயல்பட்டவர் அமைச்சர் துரைக்கண்ணு என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் திருத்தப்பட்ட அட்டவணையை தயார் செய்து காவலர் தேர்வுகளை நடத்த கவர்னர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே நடந்த திருமண விழாவில் காதலரை தான் கரம் பிடிப்பேன் என்று கூறி தாலி கட்டும் நேரத்தில் மணமகளின் கையை தட்டிவிட்டு எழுந்த இளம்பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்மா எனும் தலைப்பில் சத்குரு எழுதியுள்ள புதிய புத்தகம் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் 2021 ஏப்ரல் மாதம் வெளிவர உள்ளது. ட்ரம்ப் அதிபர் பதவியிலிருந்து வெளியேற அமெரிக்கர்கள் ஓட்டு போட வேண்டும் என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் கேட்டுக்கொண்டார். ட்ரம்ப் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு போகும் நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். நெதர்லாண்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் 3D பிரிண்டர் உதவியுடன் உலகின் மிகச்சிறிய படகை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். IPL போட்டியின் பார்வையாளர்கள் எண்ணிக்கை இந்த வருடம் 28% உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தடகள சம்மேளனத்தின் தலைவராக அட்டிலே சுமரிவாலா 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கமல் படத்தில் நடித்திருந்த பாலிவுட் நடிகை ஃபாத்திமா சனா ஷேக் தான் 3 வயதில் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.